வணக்கம் நண்பர்களே, நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தொடர்பாக தான் நிறைய பேர் வந்து விவாதம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா மோதல் காரணமாக இந்தியால என்ன விதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசிக்கான அடிப்படையான பொருட்கள்ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கச்சா எண்ணெய், பெட்ரோல் டீசலுடைய விலை இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அளவுல உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் உடைய விலை $100 வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அப்ப இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை 120-110 தொடர்றது கூட பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முதல். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சூரியகாந்தி எண்ணெய். இந்த சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம உக்ரைனை வந்து 70% நம்பி இருக்கோம், ரஷ்யாவை 20% நம்பி இருக்கோம். அப்ப உக்ரைன் ரஷ்யா மோதல் காரணமாக அதுலயும் சில தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது மருந்து ஏற்றுமதி. இந்தியா அதிக அளவு மருந்துகளை வந்து உக்ரைனுக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப இந்த மோதல் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, மருந்துகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுக்கு சில லாசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வருவாய் இழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா, கோதுமை, பார்லி இதெல்லாம் உக்ரைன் ரஷ்யால அதிக அளவுக்கு ஏற்றுமதி வந்து செய்யப்படுது உலக நாடுகளுக்கு. அப்ப இந்த மோதல் காரணமாக உலக அளவுல இந்த கோதுமை டிமாண்ட்ல அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் வரதுக்கு, அதிக டிமாண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் மிகப்பெரிய. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பலேடியம் அப்படிங்கிற ஒரு உலோகம், இது வந்து செல்போன் தயாரிப்புல மிக முக்கியமான ஒரு உலோகம், இது ரஷ்யால இருந்து தான் இந்தியாவுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி ஆகுது. அப்ப இந்த மோதல் காரணமாக அதுலயும் சில சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாமே கணிக்கிறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன, ரஷ்யாவுக்கு எதிராக யாராவது போரிடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக ராணுவத்துல வந்து சேரலாம், உங்களுக்கு வெப்பன்ஸ் ஆயுதங்களை நாங்க தருவோம், அதை வச்சு நீங்க ரஷ்யாவுடைய ராணுவத்தை வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் இந்தியா கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட ஒரு டிமாண்ட வந்து வச்சிருக்காங்க. என்ன டிமாண்ட், உலக அரங்குல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால மோடி அவர்கள் வந்து இது குறித்து, இந்த உக்ரைன் ரஷ்யா மோதல் குறித்து நீங்க வந்து புதின் கிட்ட வந்து பேசணும், புதின் கிட்ட நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா அவர் வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் தூதரகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவும் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான நெருக்கமான நட்பு நாடு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கு நெருக்கமான நட்பு நாடு. அப்ப ரெண்டு பேரையும் பகச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க நடுநிலையா இருக்கோம், நாங்க யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்தியா எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மூணாவது டாபிக். நானாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இப்ப உக்ரைன்ல இருந்து அதிகப்படியான பொதுமக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கருதி. இப்ப உக்ரைனுக்கு பக்கத்துல மால்டோவா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள நாங்க வந்து தயாரா இருக்கோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு மால்டோவா அப்படிங்கிற நாட்டுடைய அதிபர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு. இது நாலாவது டாபிக். ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல மாநில முதலமைச்சர்கள் வெளியுறவுத்துறைக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. கடிதத்துல வந்து அந்தந்த மாநிலத்துல எவ்வளவு பேர் வந்து வெளியே வந்து போயிருக்காங்க, உக்ரைன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டு உடனடியாக வெளியுறவுத்துறை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை பல மாநில முதலமைச்சர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பர்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம். இது நாலாவது டாபிக். ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, எங்களுடைய போர்ல யாராவது குறுக்க வந்தீங்க அப்படின்னா வரலாற்றுல காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு புதின் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இப்ப பிரிட்டன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டன் உக்ரைனுக்கு ஆதரவா வந்து இருக்காங்க, அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க எல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட்டா வந்து இருக்காங்க. பிரிட்டன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு தேவையான பதிலடி அப்படிங்கறது சரியான நேரத்துல நாங்க கொடுப்போம் அப்படின்னு பிரிட்டன் சொல்லிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபர் பைடன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இனிமே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு, இனிமே நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு யார் முதல் காரணம் அப்படின்னா ரஷ்யா தான் காரணம் அப்படிங்கறத மறந்துடக் கூடாது அப்படின்னு பைடன் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஜெர்மனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா மீது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு ஜெர்மனி வந்து சொல்லி
இருக்காங்க. இப்ப ரஷ்யா வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவங்க உக்ரைனுக்குள்ள வந்து இறங்கி அவங்க வந்து அவங்களுடைய தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து சேகரிச்சு வைக்கிறது, முடிஞ்ச அளவு பணத்தை வந்து ஏடிஎம்ல எடுத்து வைக்கிறது, இது போன்ற நடவடிக்கையில இறங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய மத்திய வங்கி இருக்காங்க பாத்தீங்களா, சென்ட்ரல் பேங்க், அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு, ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தங்க இந்திய ரூபாய் மதிப்புல 2.55 2.5 லட்சம் அளவுக்கு வந்து பணத்தை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், அது என்ன விஷயம், இந்தியர்களை வந்து மீட்டு கொண்டு வருவதற்காக இந்தியாவுடைய வெளியுறவு அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமைச்சர்கள் எல்லாமே முக்கியமான ஆலோசனையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்திருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.